மாதா மருத்துவமனையுடன் வின் டயக்னோஸ்டிக்ஸ் பாஸ்போர்ட் அலுவலகம் எதிரில் இயங்கி வரும் பரிசோதனை மையம் மூலம் நீரிழிவு நோய் முகாம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் நிறுவன ஆய்வக நுட்புனர் சுபாஷினி குழுவினர் அனைவருக்கும் பரிசோதனை செய்தார். முகாமினை மாநகராட்சி முதுநிலை சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பரமசிவன் துவக்கி வைத்தார். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். முகாமினை விவிட் பேச்சு மற்றும் செவித்திறன் ஆலோசனை மையம், மாதா மருத்துவமனை, திருநெல்வேலி டவுன் மற்றும் சோயா ட்ரஸ்ட் ஆகியோர் ஒருங்கிணைந்து நடத்தினார்கள். உணவிற்கு முன் முதற்கட்ட பரிசோதனையும் உணவிற்கு பின் இரண்டாம் கட்ட பரிசோதனையும் மற்றும் 15 வகையான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உரிய மருத்துவ ஆலோசனைகள் ஒவ்வொரு நபருக்கும் தனித்தனியாக மருத்துவர் பரமசிவன் வழங்கினார். நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மாதா மருத்துவமனை பணியாளர்கள் பாலாஜி, சக்தி, ராஜா, விவிட் சார்பாக திருமூர்த்தி மற்றும் சோயா ட்ரஸ்ட் சார்பாக சோயா சரவணன் ஆகியோர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். வணக்கம். முன்னாள் மாநகராட்சி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பரமசிவன் அவர்களிடம் பேசுகிறேன். கடந்த வாரம் உலக நீரிழிவு நோய் தினம். இந்த ஒரு வாரமாக உலக நீரிழிவு நோய் நிறைய பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அந்த நீரிழிவு நோய் என்பது ஒரு வியாதி அல்ல, நம்முடைய மனதுக்கு தொடர்பானது. அந்த நீரிழிவு நோய் அடியோடு ஒழிக்க வேண்டுமென்றால் இதுபோன்று மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இன்று இந்த நீரிழிவு நோய் ஒரு முகாமை நமது பைபாஸ் ரோட்டில் உள்ள பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு எதிரே உள்ள வின் டயக்னோஸ் என்று நவீன வசதியுடன் உதயமாயிருக்கின்ற அந்த பகுப்பில் பரிசோதனையோடு இணைந்து எங்களது மாதா மருத்துவமனையும் விவிட் செவித்திறன் ஆலோசனை பயிற்சி மையமும் சோயா ட்ரஸ்டும் இணைந்து இந்த முகாமை இன்று நடத்தியுள்ளோம். இதில் நீரிழிவால் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் 15 வகையான பரிசோதனை செய்து அதன் மூலமாக மக்களிடையே நீரிழிவு விழிப்புணர்வு ஏற்படுத்தி தாங்கள் எப்படி வாழ வேண்டும், நீரிழிவு நோயை எப்படி கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்பதனை ஆலோசிப்பதற்காக நாங்கள் இந்த முகாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் மக்களுக்கு விழிப்புணர்வு இருந்தாலும் நீரிழிவு நோயினுடைய உணவை கட்டுப்பாடாகவும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று யார் சொன்னாலும் அவர்கள் அதை உதாசீனப்படுத்தி கொண்டிருக்காமல் தினமும் உணவை மறந்து அதை முதலாவதாக கடைபிடித்து உடற்பயிற்சியும் செய்து தியானம் போன்ற யோகா போன்ற வழிப்பயிற்சி செய்து அதில் நீரிழிவையும் கட்டுப்படுத்தி தகுந்த மருத்துவ பரிசோதனையும் செய்து ஆண்டுதோறும் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அது மிகவும் முக்கியம். எனவே இந்த நீரிழிவு நோய்க்கு மருந்தும் அருந்தி உணவிலையும் கட்டுப்பாடுடன் இருந்தால் இந்த நீரிழிவு நோய் நம்மை விட்டு நிரந்தரமாக சென்றுவிடும். அதை அனைவரும் உணர்ந்து இந்நாளில் உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.